Hi viewers, welcome to Madhi Food Tip. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரள ஸ்பெஷலான மீன் பொலிச்சது. இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு பவால் மீன் கரெக்டா இருக்கும். இத நம்ம முதல்ல ரெண்டு பவால் மீனை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்ல கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல உள்ள எல்லாம் நல்ல க்ளீன் பண்ணிட்டேன். எல்லா இதையும் எடுத்துட்டு நல்ல க்ளீன் பண்ணிட்டு கத்தியை வச்சு இதே மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சமாக காயப்பொடி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருக்குல்ல, அதுவே போதும். இப்போ இதை நம்ம ஃபிஷ்ல ரெண்டு பக்கமும் நல்லா படுற மாதிரி தடவி எடுத்துக்கலாம். நம்ம கீறி வச்சுருக்குறோம்ல அந்த இடத்துலலாம் நல்லா உள்ள மசாலா இறங்குற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. உள்ளேயும் மசாலாவை நல்லா தடவிக்கோங்க. உள்பக்கம் ரொம்ப அதிக மசாலாவை தடவாதீங்க. கரெக்டான அளவு மட்டும் போடுங்க. இல்லைன்னா மசாலா ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்படி தேய்ச்சிட்டு இதை மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு. நம்ம இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த டிஷ்ஷு தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீனை இதில் வச்சு வேக விடலாம். ரெண்டு பக்கமும் 5-5 நிமிஷமாவது வேகணும். நல்ல அழுத்தம் கொடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க. அந்த கருவேப்பில் போடுறது நல்ல ஸ்மெல் இருக்கும். தேங்காய் எண்ணெயில் இருக்கிற ஸ்மெல்லும் கருவேப்பிலையும் சேர்ந்து நல்ல வாசமாக இருக்கும் மீன். ரெண்டு பக்கமும் 5-5 நிமிஷம் வெந்தாச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டு முதல்ல வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதையும் போட்டு நல்லா கலந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இந்தளவு வதங்கினா போதும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நான் ஒரு வாழை இலையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இதை நம்ம முதல்ல ஸ்டவ்வில் வாட்டிக்கலாம். அப்போ தான் வாழையில நல்லா மடிக்க வரும். இது வந்து நம்ம வாழை இலைக்குள்ளே வச்சு திரும்ப ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஒரு சின்ன இலை வச்சுட்டு நீங்கள் முதல்ல நம்ம வதக்கி வச்சோம்ல இந்த வெங்காயத்தை நாலாக பிரித்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பகுதியை மட்டும் முதல்ல கீழே வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே
நம்ம ஒரு மீனை வச்சிரலாம். மீனை வச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி தொக்க வச்சிரலாம். இதுக்கு மேல கொஞ்சமா கறிவேப்பிலை வெச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம இத பொட்டலம் மாதிரி கட்டணும். நீங்க எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி மடிச்சிட்டு நல்ல நூல் வச்சி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிக்கலாம். இப்போ அதே panல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அந்த இலையில கட்டின மீனை வச்சி ஒன்னொன்னா திரும்ப ஒரு 5 minutes பொரிச்சு எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக விடணும். ரெண்டு பக்கமும் 5-5 நிமிஷம் வேகற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், ரெண்டு பக்கமும் 5-5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம பிரிச்சு பார்க்கலாம். கேரள மீன் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாக ஃபிஷ் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்கின் பாருங்கள், அப்படியே தனியாக கலந்து வருது பாருங்கள். ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். உள்ளேயும் நம்ம மசாலா தடவி இருக்கிறதுனால உள்ளேயும் நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷு. நீங்கள் மேலே இருக்க மசாலாவை அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.